ஹாய், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சம்மர் வெக்கேஷனால் கொஞ்சம் ட்ராவலிங்கில் பிஸியாக இருந்தோம், ஸோ வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல. நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன், பட் எடிட் பண்ணுறதுக்கு தான் சுத்தமாக டைமே இல்லை. ஸோ ஒரேடியாக நம்ம ஈத் விலாக்லேருந்தே ரீஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த ஃபுல் வீக் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஈத் செலிப்ரேஷன்னாலே நமக்கு ஷாப்பிங்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஷாப்பிங் வந்துட்டு நான் 1 வீக் முன்னாடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்துட்டு போன இதுக்கே எடுத்த ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு விட்டேன். எனக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன், ஜாக்கெட்டா. ஸோ பாண்டி பசாரில் தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கடைக்கடையாக ஏறாமல் குயிக்காக ஏதாவது கிடச்சா போதும் அப்படின்ட்டு தான் இருந்தது. அண்ட் ஃபைனலாக சென்னை சில்க்ஸ்லேருந்து தான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்கானிக் ஹென்னா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக்கில் வந்துட்டு ப்ரைடல் ஹென்னா கோன், நெயில் ஹென்னா கோன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டென்ஸிலும் அனுப்பிச்சிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணுறேன். நல்லா இருந்தது, ஸ்டெயின் கொஞ்சம் டார்க்காகவே இருந்தது, பட் கோன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ ஒரு கைக்கு போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்துட்டு நான் அந்த சிங்க் கோன் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் மெஹந்தி போட்டிருந்தேன். எப்போவுமே மெஹந்தி வந்து லாஸ்ட் டே அன்றைக்கி தான் போடுவோம், பட் இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒரேடியாக இருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ ஒரு நாள் ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் பேட்சாக தான் போட்டிருந்தேன். அண்ட் இந்த ஸ்டென்சில் இருந்தனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு மெஹந்தி போடுறதுக்கு. சின்ன ஸ்டென்சில் தான், ஸோ கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், பட் ஈஸியாக இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு போட முடிஞ்சது. பார்த்திங்கன்னா போட்ட உடனே எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் அவ்வளோ பொறுமையாக உட்கார்றதே இல்லை அவங்களுக்கு போடுறதுக்கு. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு போட்டாலும் அதை ஒரு 5 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிடுவாங்க. அதான் ரொம்ப டீப் டிசைன்ஸாக போட்டு விடாமல் லைட்டாக என்ன வருதோ அதை மட்டும் போட்டு விட்டுருவேன். அண்ட் இது வந்துட்டு இதுக்கு முந்தின நாள் எடுத்தது, மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக க்ளீனிங் பண்ணிவிட்டு இந்த ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் இப்போது நோம்பு துறக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் கடையிலேருந்து கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஏதோ அன்றைக்கி சாட் சாப்பிடணும் போல் இருந்தது, ஸோ அதான் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து டோக்லா அண்ட் தஹி வடை ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் அது கூட அவ்வளோவா சாப்பிட முடியல. எனக்கு நோம்பு தோணுன்னே ஃப்ரூட் சாப்பிட்டாலே எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லிவிட்டு எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. ஏன்னு தெரியல, அன்றைக்கி ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே டின்னரும் சாப்பிட்டுட்டு ஊரில் இருக்க எங்கள் தங்கச்சி பசங்க கூட ஒரு வீடியோ காலும் போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் சிக்கன் மட்டனையாவது மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10:00 கிட்ட ஆயிடுச்சு. சிக்கனுக்கு தான் இங்கே மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நார்மல் தந்தூரி மேரினேஷன் தான், இது வந்து பேசிக் மேரினேஷன் தான். கொஞ்சம் தயிர், தந்தூரி மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சம் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணியிருப்பேன், சாட் மசாலா அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இவ்வளோ தான் இதோட மேரினேஷன். இதனால மேரினேட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சோம் அப்படின்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அடுத்த நாள் ஃப்ரை பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மட்டன் கிரேவியும் மட்டன் புலாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மட்டன் கிரேவிக்கு வந்து நான் மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மட்டன் கிரேவி மேரினேஷனுக்கு வந்துட்டு பேசிக் மேரினேஷன் தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட். அந்த சால்ட் அண்ட் அந்த கொஞ்சம் கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அந்த மட்டனில் இறங்கணும்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் மட்டன் புலாவுக்கு இங்கே மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக பிரியாணியோ இல்லை புலாவோ செய்யும் போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த பிரியாணிலாம் சாப்பிடும்போது பீசஸ் மட்டும் ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும், பட் இந்த மாதிரி மேரினேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அன்றைக்கி வந்து நான் ஒயிட் புலாவ் தான் செய்யணுன்ட்டு இருந்தேன். ஸோ நான் ரெட் சில்லி பவுடர் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இந்த மேரினேஷனுக்கு 1 kg மட்டன், ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன், சில்லி ஒரு 3-4 ஆட் பண்ணியிருப்பேன், அப்புறம் ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் அன்னைக்கு வந்து டெசர்ட்டும் ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் சுத்தமாக டைம் இல்லை, ஸோ எதுவுமே பண்ண முடியல. மேரினேட் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த நாளுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி ரைட் ஹேண்டில் வந்து நான் மெஹந்தி போடல, ஸோ அன்றைக்கி நைட்டு தான் மெஹந்தி போட்டிருந்தேன்.
நார்மலாக நமக்கு ரைட் ஹேண்டில் மெஹந்தி போடணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? மெஹந்தி போடுறதே இல்லை ரைட் ஹேண்டில், பட் அன்னைக்கு ஸ்டென்சில் இருந்தனால ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்படி தான் போச்சு ஈத் நைட். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ஈத் டே. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் இருந்த மட்டன் சிக்கன் ரெண்டே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்போ தான் குக் பண்ணுற டைம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா போனத்தோட மாதிரி இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலே ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம்னா தேங்காய் பாலும் பனானாவும் இருந்தால் நல்லா சாப்பிடுவா. ஸோ தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே. அண்ட் சைட் பை சைடு புலாவுக்கு தேவையான அந்த மட்டனும் வந்து குக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரைஸ் பண்ணுற டைம் ஈஸியாக இருக்கும். ஸோ தொழுகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஈத் வந்து எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊரில் எல்லாம் ஆன்சைட் போயிருக்காங்க. நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருந்தோம் வீட்டில். சும்மாவே வந்து ஈத் வந்தாலே ஃபேமிலியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன், லோன்லியாக ஃபீல் ஆகும். இப்போ இந்த ஈதுக்கு வந்து அவர் வேறு இல்லையா, ஸோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சு. ஸோ வீட்லேயே தான் தொழுதோம். தொழுது முடிச்சுட்டு உடனே பசிக்குதான் நாங்கள் பசங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு என்னோடய நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன்வேல் பார்த்தீங்கன்னா அந்த புலாவுக்கு தேவையான மட்டனும் அங்கே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என் சின்ன பொண்ணுக்கு வச்சிட்ருக்கேன். அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அண்ட் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் நைட்டு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். அப்படியே சாப்பிட்டுட்டே வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் புலாவ் கூட சைட் டிஷ் வந்துட்டு மட்டன் கிரேவி பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கூட அந்த மிர்ச்சிக்கா சாலன்னு சொல்லிட்டு அந்த மிளகா பஜ்ஜி பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சாலன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். அது வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவோம் இல்லையா பிரியாணி கூட, ஸோ அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். பட் கத்திரிக்காய்க்கு பதிலாக நம்ம இங்கே அந்த பஜ்ஜி மிளகா ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ரெண்டு இந்த சில்லி கிரேவி அண்ட் மட்டன் கிரேவிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும், அதை தான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்துட்டு நம்ம எப்படி கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் நல்லா வதக்குவோமோ அதே மாதிரி இந்த மிளகாவையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணுவோம். மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், பட் அந்த பஜ்ஜி மிளகாவோட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெலாம். அண்ட் மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவி அண்ட் இந்த மிர்ச்சிக்காய் சாலன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைஸ் அண்ட் சிக்கன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபிஸ் எதுவும் நான் டீட்டெயிலாக சொல்லலை, சொன்னேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ ஜஸ்ட் கிளிம்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த மட்டன் புலாவ் பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுற மெத்தட் தான், எக்ஸப்ட் அந்த தக்காளி பிரியாணி பவுடர் அப்புறம் சில்லி பவுடர் இது எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லலாம் இது, பட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மெயின் டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்வீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்வீட்டுக்கு நேம் என்னென்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இது வந்து லிச்சி சீசன் இல்லையா, லிச்சி வச்சுட்டு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இது நல்லா வதனதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சுகர் மில்க்மேட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்மேட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கன் ஆகுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியும் ஆட் பண்ணியிருப்பேன். அது கூட கொஞ்சம் ஜவ்வரிசி பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அண்ட் லாஸ்ட்டாக இது கூட டெண்டர் கோகனட் வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெண்டர் கோகனட் தான் வந்துட்டு இந்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. கோகனட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிட்டு அந்த ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம், அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அண்ட் இந்த புலாவுக்கு ஃபைனல் டச்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஃப்ரைட் அனியன்ஸ், கேஷ்யூ, கொஞ்சம் கீ இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா தம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும்.
அண்ட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்வீட் அண்ட் கோவா எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது கிரேட் பண்ணி ஆட் பண்ணோம், எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை கிரேட் பண்ணோன்ட்டு, அப்படியே ஆட் பண்ணிட்டேன். பட் மெல்ட் ஆகிடும். இது கூட கொஞ்சம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கோவா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். அது எதுக்குன்னு நான் லேட்டர் சொல்கிறேன். ஸோ அது கூல் டவுன் ஆகுறதுக்குள்ளே நான் இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வாழை இலையில் சிக்கன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தவாவில் போட்டு ரெண்டு சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 5 minutes நம்ம திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். எப்போ சாப்பிட்றத விட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தின் ரோஸ்டட் சேமியா இருக்கும் இல்லையா, ஸோ அது என்கிட்ட இருந்தது, கொஞ்சம் ஒரு 200 gram பேக்கெட் கிட்ட இருந்தது. ஸோ அதில் பாதி அளவு தான் எடுத்திருப்பேன். இதில் எடுத்துட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். அண்ட் தென் பேனில் கொஞ்சம் கீ எடுத்துட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரோஸ்டட் சேமியா கூட கொஞ்சம் பிஸ்தா பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்குன்னு வாங்கி வச்சுருப்பேன், இல்லைன்னா செஞ்சு வச்சுருப்பேன். அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது நம்ம ஸ்வீட் செய்யலாம்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா தோணும். அண்ட் இங்கே ஸ்வீட்னஸ்க்கு நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ குவான்டிட்டின்ட்டு எதுவும் இல்லை, நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் அந்த சேமியா வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மில்க் ஸ்வீட் வந்துட்டு கூல்டவுன் ஆகிடுச்சு. இது வேறு ஸ்வீட்டு, அது வேறு ஸ்வீட்டு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பாயசம் மாதிரி தான். இந்த பாயசத்தில் வந்துட்டு நான் அந்த லிச்சி ஆட் பண்ணுறேன். லிச்சியில் வந்துட்டு நம்ம அந்த கோவா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை தான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லிச்சி கூட நொங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த நொங்கு, லிச்சி, அப்புறம் அந்த தேங்காய், ஜவ்வரிசிலாம் ஆட் பண்ணனால நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் அந்த பாயசம். அண்ட் இங்கே சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி சின்ன மூடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்சைட் டவுன் வச்சு ரெண்டு தட்டு திறனாலே நல்லா ஸ்மூத்தாக வெளியில் வந்துடும். இந்த டெசர்ட்டை சேமியா மினி பைட்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாப்பிட்ற டைமும் ஆயாச்சு. நன்னையோட ஃபுல் லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டன் புலாவ், பாயில்ட் எக், அப்புறம் தயிர் பச்சடி, லிச்சி கீர், இல்லைன்னா லிச்சி பாயாசம்னு கூட சொல்லலாம், இது எக்ஸாக்ட் நேம்லாம் எனக்கு தெரியல. அண்ட் சேமியா மினி பைட்ஸ், மிர்ச்சிக்கா சாலன், மட்டன் கிரேவி அண்ட் தந்தூரி சிக்கன். சாப்பிட்டு முடிச்ச உடனே கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 5:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஈத் ஃபோட்டோஸே எடுத்தோம். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் நடக்கிற ருட்டீன் தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அகெயின் ரெடி ஆகிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்கேயா வெளியில் போகணும் அப்படின்னா போவோம். ஆனால் எங்களோட ஈத் ட்ரெஸ் நான் காமிக்கவே இல்லையா, ஸோ இதுதான் எங்களோட ஈத் ட்ரெஸ். இந்த செட்டும் ஒரு சிம்பிள் பிளெயின் குர்த்தியும் எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து ரொம்ப லோன்லியாகவே போச்சு. ஸோ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அண்ட் ரொம்ப நாளாக என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு போகணும்னு யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். பட் ஸ்கூல்லாம் இருந்ததுனால என்னால் போகவே முடியல. அவங்க வீட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் நைட்டும் ஆகிடுச்சு. பட் போயிட்டு வந்தால் ஒரு சேஞ்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நைட் ஆனாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம்.
ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்தனால அவங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். வந்துட்டு அதுதான் நான் மொதல் பண்ண வேலை, ஏன்னா அவ்வளோ அலங்கோலமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணாதான் அடுத்த நாள் எழுந்துச்சு ஏதாவது செய்கிறதுக்காக நமக்கு ஏதாவது தோணும். அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் போய் தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 to 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட ஈத் டே. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பசங்களுக்கு முந்தின நாள் இருந்த அந்த ரைஸு சிக்கன் மிச்ச மீதியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் ஓட்டினேன். ஆக்சுவலி ஈத் டே அன்னைக்கு சாப்பிட்றதை விட அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு கண்டினியூஸாக அந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்தே போச்சு. ஸோ லைட்டாக ஏதாவது சாப்பிடணுமேனு சொல்லிட்டு இந்த பழைய கஞ்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வச்சு சாப்பிட்டேன். நம்ம என்ன தான் நான்வெஜ் டிஷ்ஷஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலும் இந்த பழைய கஞ்சிக்கு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் இது, சம்மர் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட் சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹிஜாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் இங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி ஈத் ட்ரெஸ் கூட போடலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் ஈத் முடிஞ்ச அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சிது. பட் ஹிஜாப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இந்த 2-3 ஹிஜாப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஈவன் நல்ல லென்த்தியாகவும் இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல் வித் சாட்டன் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யா, இப்படி தான் எங்களோட ஈத் முடிஞ்சது அல்ஹம்துலில்லா. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.